ஸோ உங்கள் வீட்டில் ஒரு ஹோம் தேட்டர் செட்டப் ரெடி பண்ணணும். சோனி இந்த மாதிரி 1 லட்சம் 2 லட்சம் போட்டு ஒரு பெரிய லெவலில் வாங்க முடியாது. ஓரளவுக்கு ப்ரீமியமாக எனக்கு வேணும். அதுலேயும் குறிப்பாக ஒரு 360 டிகிரி கவர் ஆகிற மாதிரி 5.2 ஹோம் தேட்டர் செட்டப் ரெடி பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜிப்ரானிக்ல இருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு சவுண்ட் பார் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கலாம். இது அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுட் அலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க அன்பாக்ஸிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சவுண்ட் பாரோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிப்ரானிக் ஜூக் பார் 9550 ப்ரோ டால்பி 5.2. சரியான லென்த்தாக இருக்குது பேர். ஸோ உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆர்ஜிபி லைட்லாம் இருக்குதுன்னு கூட சொல்லியிருக்காங்க, ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். எடுத்தோடனே சவுண்ட் பார் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சவுண்ட் பார் நார்மலாக பார்க்கும் போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டு ரிமோட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரிமோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்படி நம்ம வந்து இது எல்லாமே ஒயர்லெஸில் இருக்கனால எப்படி பேர் பண்ணுறதுன்றது கொடுத்துருக்காங்க. ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க, ஆடியோ கேபிள் கொடுத்துருக்காங்க, வால் மவுண்ட்டுக்குன்னு நினைக்கிறேன், வால் மவுண்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கான ஸ்க்ரூஸ்லாம் இருக்குது. வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் வர சேட்டலைட் ஸ்பீக்கர் மாட்டுறதுக்கு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கர், இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சப்வூஃபரோடு வருது, நார்மலாக சிங்கிள் சப்வூஃபர் இல்லாமல். ஸோ நம்மளே வந்து இதுக்கு முன்னாடி டியூவல் சப்வூஃபர் வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைமாக எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2 சப்வூஃபர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம டவர் ஸ்பீக்கர்லாம் வாங்கி வைக்கும் போது அதில் அந்த 2 சப்வூஃபர் ஃபீல் கிடைக்கும், அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சவுண்ட் பாரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே லென்த்தாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஜிப்ரானிக் அப்படின்றத ஒரு சைடும், டால்பி ஆடியோ அப்படின்றத இன்னொரு சைடும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மெஷ் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் மெஷ்ஷில் தான் கொடுத்துருக்காங்க. இதை தவிர பேக் சைடு எல்லா ஏரியாவுமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா க்ளோ ஆகிற மாதிரி ஃபினிஷிங் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் மேட் ஃபினிஷில் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீல் கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இதில் ஆர்ஜிபி லைட்டுமே இருக்குது, ரொம்ப அதிகமாக கொடுத்து கசகசன்னு எல்லா இடத்துலையும் காட்டாமல் லெஃப்டில் ரைட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு லைன் போட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இதோட கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரிமோட்லேயே பண்ணிக்க முடியும். சவுண்ட் பாரோட லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நீங்கள் டியூன் பண்ணுற மாதிரி வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் ரைட் சைடு வந்துட்டு அதை கண்ட்ரோலாகவும் மாற்றிருக்காங்க, கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நார்மலாக கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயம் நார்மலாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பவர் கேபிள் டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியே தான் வந்து கொடுத்துருக்காங்க, ரிமூவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக பென் ட்ரைவ்லாம் மாட்டி நீங்கள் சாங்ஸ் கேட்டுக்க முடியும். ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க, மொபைல் கனெக்ட் பண்ணுறது இல்லை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் போர்ட் கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸாக உங்கள் டிவிலையும் ஆப்டிக்கல் போட்டிருக்கின்ற பட்சத்தில் டைரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் HDMI போர்ட் ஆர்க் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரை நீங்கள் வால் மவுண்ட் பண்ணணும் அப்படினாலும் பண்ணிக்கலாம், இல்லை பாட்டம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் புஷ்ஷோட தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேபிளில் வச்சாலுமே நல்லா கிரிப்பாக தான் நிற்கும். ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே வந்துடுது, நார்மலாக எவ்வளோ வால்யூம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்றது பார்த்துக்கலாம், மோட் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்துக்கலாம், பேஸ் லெவல் எவ்வளோ சேஞ்ச் பண்ணுறீங்கன்றதெல்லாம் டைரெக்டாக அந்த டிஸ்பிளேலேயே பார்த்துக்கலாம். டிஸ்பிளே லாங்கில் உட்காந்து பார்த்தாலும் கூட நல்லாவே விசிபிளாக இருக்குது. ஸ்பீக்கர் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் வந்துட்டு 3 ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுமே வந்து 75 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் பாருக்கு 2 சப்வூஃபர், ஃபஸ்ட் டைமாக வந்து கேள்விப்படுறேன், சரி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒயர்லெஸ் தான், நார்மலாக ஃபஸ்ட்டு சப்வூஃபருக்கு மட்டும் நீங்கள் பவர் கொடுத்தீங்கன்னா போதும். 2வது சப்வூஃபர்லேருந்து வரக்கூடிய பின்னை வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்வூஃபரில் அவுட்புட் போர்ட் இருக்குது, அதில் மாட்டிட்டீங்க அப்படின்னா போதும், 2 சப்வூஃபருமே ஒயரில் கனெக்ட் ஆயிரும். சவுண்ட் பாரும் சப்வூஃபரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸில் தான் பேர் ஆகும், இதுக்கு தனியாக கேபிள் போட்டு பேர் பண்ணணும்னு தேவையில்லை, அது அட்வான்ஸாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அண்ட் இந்த ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்துட்டு ஜஸ்ட் சர்வீஸ் ஓரியன்டான பர்பஸ்க்கு மட்டும்தான், நமக்கு கிடையாது. பேர் பட்டன் கொடுத்துருக்காங்க, சப்போஸ் சவுண்ட் பாரோட பேர் ஆகலைன்னா இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் சைடு ஃபுல்லாகவே உட்டனில் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏரியா வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஜிப்ரானிக் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்வூஃபருக்கான அந்த வென்ட் ஹோல் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக கிளாத் டைப்பில் இருக்க மெஷ் வந்து
வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப் 6.5 inch ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்பீக்கரோட அவுட்புட்டுமே 125 watts அவுட்புட் இருக்கு. ஸோ டோட்டலாக 250 watts அவுட்புட் வரக்கூடிய சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. சேட்டலைட் ஸ்பீக்கருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் தான், செப்பரேட்டாக ஒயர்லாம் போட்டு கனெக்ட் பண்ணணும்னே தேவையில்லை. நம்ம எப்படி சப்வூஃபரை வந்து செப்பரேட்டாக கனெக்ட் பண்ணமோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் லெஃப்ட் ஸ்பீக்கரையும் ரைட் ஸ்பீக்கரையும் பேர் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அது மூலியமாக ரெண்டையும் பேர் பண்ணிவிட்டு, ஸோ இதில் எது லெஃப்ட் எது ரைட்டுன்னு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும், இவங்க வந்து செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் இருக்க சவுண்ட் ரைட்டுக்கும் ரைட்டில் இருக்க சவுண்ட் வந்து லெஃப்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகணும்னு தேவையில்லை. எங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்கும் நியராக நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ இதில் வரக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்பீக்கர்லேயும் வந்து 75 watts சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 150 watts அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு சேட்டலைட் ஸ்பீக்கருமே இமேஜில் காட்டுற மாதிரி உங்களோட பேக் சைடில் பிளேஸ் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய இந்த டோட்டலாக 5.2 இருக்க ஸ்பீக்கர் செட்டப்போட வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 625 watts அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப்போட கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் செட்டப் ஸ்பெக் எல்லாம் முடிச்சுட்டு டபுள் பூஸ்டர் மாதிரி டபுள் சப்வூஃபர்லாம் வந்து கொடுத்து வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா இதோட பேஸை பற்றி தான் சொல்லி ஆகணும். ஸோ நார்மலாக சிங்கிளை விட டபுளாக இருக்கும்போது இன்னும் நல்லாவே பஞ்சியான டீப்பான பேஸ் வந்து கிடைக்குது. நான் டாப் 3rd ஃப்ளோரில் வச்சுட்டு இந்த சவுண்டை வந்து போட்டு விட்டேன் அப்படின்னா கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அந்த பேஸ் மட்டும் கும் கும் கும்னு கேட்டுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து செம பேஸ் வந்து கிடைக்குது. பேஸ் லவ்வராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் செம சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்கு, பேக் சைட்லேயும் அந்த சேட்டலைட் ஸ்பீக்கர் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு 360 degrees சவுண்டு ரூமை ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணுற ஃபீல் வந்து நல்லாவே வந்து கிடைக்குது. பட் ஒரே ஒரு குறையா தோன்றது, இதில் டால்பி ஆடியோ சப்போர்ட் மட்டும்தான் இருக்கு. டால்பி அட்மோஸ் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு இன்னுமே நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் மியூசிக் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பேஸ் ஏற்கனவே நல்லா இருக்குன்னு சொன்னேன். ட்ரிபிள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது. வோக்கல் அப்படின்னு வரும்போது தான் கொஞ்சம் இந்த பேஸ் வந்து அப்படியே அமைக்கிறதோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அதை மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா மூவி பார்க்குறீங்க நியூஸ்லாம் கேட்குறீங்க அப்படின்னா அதில் மூவி அப்படின்ற மோடு வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பேஸ் லெவல்லாம் குறைஞ்சி சவுண்டை வெளியில் கொஞ்சம் எடுத்து கொடுக்குது. ஸோ முக்கியமாக டார்கெட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் தான் முக்கியம், அப்படி சவுண்டை வச்சு விட்டு பாட்டு தான் அதிகமாக கேட்க போகிறேன் நான்லாம் இங்கே நியூஸ் கேட்க போகிறேன் அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு சவுண்ட் பாரில் மட்டும் ப்ளே பண்ணுறேன், அப்புறம் சவுண்ட் பார் வித் இந்த ரெண்டு சப்வூஃபரையும் ஆட் பண்ணால் எப்படி சவுண்ட் வருது அப்படின்றத பாருங்கள். பட் அதே சமயம் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 20,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 20,000 ஒரு நல்ல பட்ஜெட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை விட இன்னொரு பெஸ்டான ஆப்ஷன் இந்த அளவுக்கு பேஸ் வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஜிப்ரானிக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜூக்பார் 9750 Pro டால்வி அட்மோ சப்போர்ட்டோட இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய சவுண்ட் பார்லேயே வந்து 5 speakers வந்து கொடுத்துருப்பாங்க. டாப் ஃபயரிங் ஸ்பீக்கர்லாம் 2 speakers வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சிங்கிள் சப்வூஃபர் உங்களுக்கு இருக்கும், பேக் சைடில் அந்த சேட்டலைட் ஸ்பீக்கருமே இருக்கும். அது வந்து என்னோட டிவியும் டால்வி அட்மோ சப்போர்ட் இருக்கனால நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக கிடைச்சது. வோக்கல்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே த்ரோ அவுட் ஆயிருந்தது. ஓவராலாக அது ஒரு பெஸ்ட்டான பேக்காக இருக்கு. அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23,000 கிட்ட ப்ரைஸ் இருந்தது. இப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்போது 20,000 சேம் இதே ப்ரைஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் லவராக இருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அதுவும் எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தோணுது. நான் இன்னும் அமேசானில் செக் பண்ணும்போது சில டைம் வந்து 18,000 வரைக்கும் கூட ப்ரைஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. 18,000 டால்பி அட்மோஸோட 5.1.2 ஸ்பீக்கர் வந்து அதுவே நல்லா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. உங்களுக்கு எது ப்ரியாரிட்டி எது வேணும் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துவாங்க. அந்த வீடியோ கூட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.